வணக்கம். என்னோட பேர் பிரியதர்ஷினி. நான் கோயம்புத்தூர். இங்கே வந்துட்டு எனக்கு இந்த ஊர் ரொம்ப புதுசு. ஒரு 3-4 மாதம் தான் ஆகுது. போன மீட்டிங் வந்தால் இந்த மீட்டிங் பேச சொல்லிட்டாங்க, பரவாயில்ல, இது ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படின்னா, எனக்கு ஒரு கதை இல்லை, நான் ஒரு புத்தகம் எதை நான் வாசிக்கிறேனோ அது வந்து அந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்குற ஒரு கொடையை பார்ப்பேன். அதாவது அந்த நேரத்தில் எனக்கு என்ன தேவையோ அது என் கைக்கு வந்து கிடச்சிரும். இன்றைக்கி நான் வந்துட்டு கொஞ்சம் சோர்வாக இருக்கேன் அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு புக்கையோ இல்லை ஒரு சின்ன ஒரு FB போஸ்டை வாசித்தா கூட தட் வில் ரிலேட்டிவ் மீ. எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு புத்தகமும் எனக்கு வந்து கிடைக்கும். ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு புக் எடுக்கும்போது இது வந்துட்டு நமக்கு கிடைக்க வேண்டியது கரெக்டான நேரத்தில் கிடச்சிருக்கு அப்படிங்கிற வாசிப்பும் அதோட தெளிவும் வந்து எனக்கு ரொம்ப நிச்சயமாக கிடைக்கும். அப்படி தான் வந்துட்டு இந்த கதையை நான் பார்த்தேன். கதை ரொம்ப சிம்பிள், ரொம்ப சின்ன கதை. ஒரு அறையின் 305 வீட்டில் ஒரு கிழவர், இவ்வளோ தான் வந்து கதை. இது என்னென்னா, ஒரு பெரியவர் வந்து ஒரு வீட்டில் இருக்கார், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஒருத்தர் வீட்டில் வந்துட்டு உள்ள இடம் எது நடந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலர் மட்டும் பேசிக்குவாங்க, மற்றபடி அவங்க கதவை சாத்திட்டு உள்ளே இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரே ஒரு பெரியவர், அவர் வீட்டில் வந்து தனியாக இருக்கார். அவருக்கு கூட யாருமே கிடையாது. அவருக்கு வந்துட்டு இந்த புகை பிடிக்கிறது, அப்புறமா தண்ணி அடிக்கிறது, அதை தவிர பொழுதுபோக்கு கிடையாது. அவரோட செலவுகளில் அவர் அந்த வீட்டில் இருப்பார். அவரை வந்து சாப்பிட்றது, அந்த வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா வருவாங்க, இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது அதோட வீட்லேயே தான் இருப்பார். யாருக்கிட்டையும் பேச மாட்டார், பக்கத்து வீட்லேயும் யார்ட்டையுமே அவர் பேசுறதில்ல. ஸோ ஒரு நாள் வந்துட்டு அவங்க பக்கத்து வீட்டு அம்மா வந்து வெளியில் வராங்க காய்கறி வாங்குறதுக்காக. மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கி வரும்போது அந்த பெரியவர் வந்து வாசலில் நின்றுட்டுருக்கிறார். நின்றுட்டு இருக்கும்போது எதையோ வாசலில் நின்றுக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ளார ஏதோ தொலாவிட்டுருக்கிறாரு. இந்த அம்மா க்ராஸ் ஆனால் பார்க்கல, பட் இந்த அம்மாவுக்கு வந்து ஒரே டிஸ்கஸ்டிங், ஒரே புகை, அந்த என்ன சொல்கிறது, சிகரெட் வாடையா இல்லை அது அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு கப்பு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அந்த வாடையை வந்து அவங்களால சகிச்சிக்கவே முடியல. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தோம்னா லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்துட்டு கீழே போகிறதுக்கு போகுது. செகண்ட் ஃப்ளோரில் இன்னொருத்தவங்க ஏறுறாங்க. அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க, என்னடா ஸ்மெல் அப்படியோ, மேடம் நீங்கள் தயவு செஞ்சு என்ன தப்பாக நினைக்காதீங்க, அந்த பெரியவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி புகைப்பிடிச்சிட்டு அந்த ஸ்மெல்லு தான் வருது, என் பக்கத்து வீட்டில் எனக்குன்னு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் எதிர்வீடு அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்புலேயே இருக்கிறாங்க. ஏன்னா எதிர்வீடு அப்படிங்கிறது வந்துட்டு எப்பயுமே நம்ம ஆசைப்படுறது பக்கத்து வீடு எதிர்வீடு எல்லாமே நம்மளை விட ரொம்ப நல்லவங்களா, கிறிஸ்மஸுக்கு வந்து பிரியாணி கொடுக்குறவங்களா, இல்லைன்னா வந்துட்டு ரம்ஜானுக்கு வந்துட்டு ஒரு பிரியாணி கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலியாக அமையணும் தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். பட் நாம் அப்படி இருக்கோமான்னு கேட்டோம்னா அது தெரியாது. ஏன்னா நம்ம வந்து தீபாவளிக்கு வெறுமனே லட்டு ஜிலேபி மட்டும் கொடுத்து முடிச்சுடுவோம், அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த பக்கத்து வீடு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பெஸ்ட்டாக அமையணும். அப்படி அமைஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இது என்னோடய எதிர்வீடு இப்படி அமைஞ்சிருச்சு பாருங்கள் அப்படின்னு அந்தம்மா புலம்பிக்கிட்டு கீழே போகிறாங்க. காய் வாங்கிட்டு ரிட்டன் மேலே வராங்க. மேலே வரும்போது பார்க்குறாங்க, அந்த பெரியவர் நின்றுட்டுருந்தார். நின்றுட்டு இருந்த இடத்துலையே விழுந்து கிடக்கிறாரு, வாசல்லையே, அவர் வீட்டு வாசல்லையே விழுந்து கிடக்கிறார். இந்த அம்மாவுக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, இவர் விழுந்து கிடக்கிறாரு, யாரை கூப்பிட்றது, என்ன கூப்பிட்றது, அவர்கிட்டையும் போக பயம். நம்ம தான் கொஞ்சம் அழுக்கா, கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னா, அந்த புகை பிடிக்கிறவங்க தண்ணி இருக்கிறவங்கள பார்த்தா தான் நம்ம பக்கத்தில் போகவே பயப்படுவோம் இல்லையா. அந்த அம்மா கிட்டேயே போகலை. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இன்சார்ஜுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பெருசு கீழே விழுந்து கிடக்கு, என்னென்னு தெரியல, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. வரும்போது இந்த மோட்டர் போடுறதுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்குலாம் ஒரு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களே வர சொல்லிடுங்க, கொஞ்சம் என்னென்னு வந்து பாருங்கள், எனக்கு பயமாக இருக்குது, அப்படியே வாசலில் விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் அடிச்சது இல்லாமல் அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கிற அவங்க இன்னொருத்தவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு, எம்மா தயவு செஞ்சு வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, பெருசு இந்த மாதிரி விழுந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அவங்களும் வராங்க. அவரோட பேர்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, சம்திங் கிருஷ்ணன் சம்திங் பேர்லாம் சொல்லி அவங்களாம் வராங்க. வந்து பார்க்குறாங்க, பெரியவர் வந்து தூக்க முடியாமல் திருப்பி போடுறாங்க. அவருக்கு தலை ஒரு மாதிரி தொங்கிருச்சு, வாயில் வந்து எச்சில்லாம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. தட்டி எழுப்புறாங்க, அவர் அசையலை. இந்த அம்மா லேசாக அவங்க வாசல்லேருந்து எட்டி வந்து எட்டி பார்க்குறாங்க, என்னாச்சு, ஐயோ என்ன ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் கிட்டையே போகலை அவங்க, எட்டி பார்க்குறாங்க, தூக்கி வச்சு தண்ணி தெளிக்கிறாங்க, தெரியல. அப்புறம் அப்பார்ட்மெண்ட் இன்சார்ஜ் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கிற இன்னொரு டாக்டருக்கு மட்டும் கொஞ்சம் வர சொல்லுங்கள், என்னென்னு செக் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த டாக்டரும் வராரு. வந்து அந்த தாத்தா வந்து செக் பண்ணுறாரு. வீடு வந்து எப்படி இருக்குன்னா, ஆஸ் யூஷுவல் க்ளீன் பண்ணாமல் அவர் பிடிச்சு போட்ட அந்த சிகரெட் பெட்டியோட அட்டை, அந்த பான் மசாலா போட்ட பேப்பரு, தண்ணி அடித்த பொருள் எல்லாமே அங்கங்கே செதறி கிடக்கு. அவர் நடந்த தடம் மட்டும் கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் போகிறதுக்கு அந்த கால் பத்து தடம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவர் அங்கே மட்டும்தான் நடமாறி இருக்காரு, வேறு எங்கேயுமே அவர் நடமாட கிடையாது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்து அவர் இவ்வளோ தான் இவரோட ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க.
டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு. இந்த டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாமா, ஆம்புலன்ஸ் கூப்பிட வந்தது, இல்லைப்பா அது முடிஞ்சிருச்சு, இறந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஸோ பெரியவர் போயிட்டாரு, அவரோட ரிலேட்டிவ்ஸ் யாருக்கோ அதை சொல்லி அனுப்பிச்சுட்ருங்க அப்படிங்கும்போது இந்த அம்மா குறைய ஃபீலிங் ஆடாடா, நம்ம கண்ணு முன்னால் தான் இந்த மாதிரிலாம் நடக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது. அதுக்கப்புறமா பெரியவருக்கு வந்து யார் சொந்தக்காரங்கன்னு பார்த்தா யாருமே தெரில, கூடவும் யாரும் இல்லை. சரி, அப்பார்ட்மெண்ட்டுங்கிறனால கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் கட்டிகிட்ருப்பாங்க. மெயின்டெனன்ஸ் யார் கட்டுறாங்கன்றதை வந்துட்டு ரெஜிஸ்டரில் எடுத்து பார்க்கும்போது ஒரு பொண்ணு கன்னியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்குது. இவருக்கான அப்பார்ட்மெண்ட்டோட மெயின்டெனன்ஸ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்பார்ட்மெண்ட் யார் பேரில் இருக்குன்னா இவரோட மனைவி பேரில் இருக்குது, அதனால் மனைவியோட பேரும் தெரியுது. அந்த மாதிரி இருக்குது. இவங்களும் வந்துட்டு யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. லோக்கல் யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஒரே ஒருத்தர் மட்டும் லோக்கலில் இருக்கிறார். அப்புறம் அவரோட வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கான்னு சொல்லி அவர் ஒரே ஒரு ஜோல்னா போய் வச்சுருக்கிறார், அதை எடுத்து செக் பண்ணுறாங்க. ஒரு காண்டாக்ட் டீட்டெயில் பிடிக்கிறாங்க, லோக்கலேருந்து ஒருத்தர் வராரு, அவரும் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ், மகனோ மகளோ இல்லை ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவோ அந்த மாதிரியாக இருக்குது, ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் தான். ஐயோ வந்துட்டாரே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்ட்டு அவரும் அவர் ஒரு பையனும் சேர்ந்து வராங்க. கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிக்கிறாங்க. ஸோ யாரை கூப்பிட்றது, யாருக்கு சொல்லி அனுப்புறது, எந்தெந்த சொந்தக்காரங்களுக்கு சொல்கிறதுன்னு கேட்டால் யோசிக்கிறாங்க. இவருக்கு வந்துட்டு ஒன்று விட்டு அத்தை பையன் அந்த ஊரில் இருக்காங்க, அவங்க வந்து இறந்துட்டாங்க, இவங்க வந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்க, அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, அந்த பொண்ணு மட்டும்தான் துபாயில் இருக்குது, அந்த அவங்க அத்தை அதாவது இந்த இவரோட தங்கச்சி பொண்ணு அவங்க வந்துட்டு ஊரில் இருக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் வரணும். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா தான் இந்த பாடி எடுக்க முடியும் அப்படின்றாங்க. ஓகே, அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு, அந்த பொண்ணும் கிளம்பி வருது, வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும், வீசாலாம் ப்ராசஸ்லாம் முடிச்சு நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் வருவாங்க. அது வரைக்கும் அந்த பாடியை என்ன பண்ணுறது, இறந்துட்டாங்க, வயசானவர், ஓகே. அப்போ வந்துட்டு ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ளார வச்சு நம்ம அதை வந்து ஒரு நாள் முழுக்க நம்ம சேஃப் கார்ட் பண்ணணும். ஓகே, ஃப்ரீசர் பாக்ஸை வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப சின்ன ஒரு ஸ்டார்கேஸாக இருக்கிறனால அதை அவங்கனால வந்துட்டு எடுத்துகிட்டு வந்த வர முடிஞ்சதே தவிர அந்த கதவுக்குள்ளார கொண்டு போக முடியல, ரொம்ப சின்ன என்ட்ரன்ஸாக இருந்திருக்கிறதுனால அந்த போர்ட்டிகோலே வச்சுட்டாங்க. போர்ட்டிகோன்ற முடிய காரிடார்லேயே வச்சுட்டாங்க. காரிடாரில் வைக்கவும் என்ன ஆகும், பக்கத்து வீட்டுக்காரங்களா, என்னங்க நடுவில் வழியில் வைக்கிறீங்க, இப்படிலாம் வச்சா எங்கள் குழந்தைங்க எப்படி விளையாடும், நல்லது கெட்டது இருக்கிறது இல்லையா, வாசலில் திறந்தோடனே நாங்கள் பணத்தை பார்ப்போமா, கண்ணு காலில் கண்ணு முடிச்சோடனே பணத்தை பார்த்துட்டு நாங்கள் வேலைக்கு போக முடியுமா, எல்லாரும் ஒரு குவெஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு துக்கம் நடக்குது. இந்த துக்கம் நடந்தது நம்ம ஒரு சகம் ஒரு நம்ம வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு நியர் ஒரு லைன் வீடு இல்லை ஒரு காம்பவுண்ட்குள்ளே ஒரு நடக்குது அப்படின்னா அது கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்லுவேன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்போம், பட் ஆனால் அது அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு என்னென்னா கதவை திறக்கும்போது மங்களகரமாக மட்டும்தான் இருக்கணும், எல்லாமே குட்டாக இருக்கணும், என் டோர் ஓப்பன் பண்ணால் நான் குட்டாக இருக்கணும், என் பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும், என் மேல் வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும், இப்படி தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர அது இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு, ஒரு துக்கம் நடந்துருச்சு அப்படின்னா அதை அவங்களால வந்து சப்போர்ட் பண்ணல. யார் நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறாங்க, ஒரு வழியாக செக்ரட்டரி வந்துட்டு ஏங்க இதெல்லாம் நடக்கிறது இல்லையா, விடுங்க ஒரு நாள் தானே அவர் இருந்துட்டு போகட்டும் அப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்தி ஃப்ரீசர் பாக்ஸ் அங்கேயே வச்சு உடம்பையும் தூக்கி அதுக்குள்ளே வச்சிடுறாங்க. ஆனால் என்ன இது அவ்வளோதான் கதை, வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது, அவர் இறந்துடுறாரு. என்ன ஒரு விஷயம்னா கடைசி வரைக்கும் அந்த பெரியவரோட பேரே தெரியாது, யாருக்குமே தெரியாது. சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்தாங்கள்ல, அவங்களுக்கும் அந்த பெரியவரோட பேர் தெரியாது. அவரோட எந்த விதமான டீட்டெயிலும் அந்த வீட்டுக்குள்ளே கிடையாது. அவங்க மனைவி பேரில் அந்த வீடு இருந்ததுனால இவரோட பேர் எந்த இடத்துலையுமே ரெஜிஸ்டர் ஆகவும் கிடையாது. அந்த கன்னியான்னு சொல்கிற அந்த பொண்ணு வந்தால் தான் அந்த பெரியவரோட பேர் என்ன அப்படிங்கிறதே தெரியும். ஒரு டெத் சர்டிஃபிகேட் எடுத்தணும்ல, அந்த டாக்டர் வந்து செக் பண்ணார் இல்லையா, ஒரு டெத் சர்டிஃபிகேட் எழுதுறதுக்கு இல்லை இன்னார் இறந்துருக்கிறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு கூட அந்த பெரியவரோட பேர் தெரியல. ஏன் அந்த பெரியவர் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், அதை பற்றின பேக்ரவுண்ட் கதையெல்லாம் கிடையாது, ஏன்னா கதை இதோட முடிஞ்சு போச்சு. பட் வி ஹாவ் டு திங்க், ஏன் அந்த பெரியவர் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், ஏன் அவர் வந்து யாருக்கிட்டையும் பேசலை, ஏன் அவர் வந்து தன்னை பற்றி அவர் வந்து இப்படி ஒரு கெட்ட பழக்கத்திலேயே வந்துட்டு உழண்டுட்டே இருந்து தானாகவே செத்து போனார் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நம்ம பலவிதமான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸை வைக்கலாம். இப்போ நான் என்னோடய பர்சனலாக என்னோடய சில விஷயங்கள் வந்து இந்த கதையோட நான் ரிலேட் பண்ணி பார்த்துக்கிறேன். எனக்கு அப்பா அம்மா அப்பா மட்டும்தான் இப்போ இருக்கார், அம்மா இல்லை, அம்மா தவறி 1.5 வருஷம் ஆகுது. அப்பாவுக்கு வந்து 78 இயர்ஸ், ஆர்மியில் இருந்தவர், நல்லா ஒரு என்ன சொல்கிறதுனா ஏஜ்டு ஆகிடுச்சு, நான் ஹார்ட் என்ன சொல்கிறேன்னா அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மி தான், பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் ஆனால் ஹீஸ் ஆக்டிவ், நடமாடுவார், சாப்பிடுவார், அவரோட வேலைகளை செஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தார். நான் கோயம்புத்தூரில் இருந்த வரைக்கும் என் கூட இருந்தார். நான் இங்கே வந்ததுக்கப்புறமா என் அக்கா வீட்டில் வந்துட்டு என் அப்பா விட்டுட்டு நான் இங்கே வந்துட்டேன். ஓகே, அப்பா அவருக்கு வந்து தன்னோட வீட்டில் இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கமா, இல்லை அந்த வேறு அந்த சிச்சுவேஷனை விட்டு நகர்த்தி நான் கொண்டு போய் என் அக்கா வீட்டில் விட்டது காரணமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இஸ் கம்ப்ளீட்லி கெட்டிங் டவுன் ஃபிசிக்கலி மென்டலி.
உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக தளர ஆரம்பிச்சு, ஏதாவது இந்த 4 மாதத்துலேயே இருக்கு நடந்தது, உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக தளர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மென்டலி வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்படுறாரு. எப்படின்னா தனியாகவே இருக்கிறாரு, ஏன்னா என் வீட்டில் வந்துட்டு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தப்போ நான் கூடவே தான் இருப்பேன், ஆனால் அவங்க வீட்டில் எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க, ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வேலைக்கு போயிரு எல்லோரும் போயிடுவாங்க. இவர் வீட்டில் தனியாக விட்டுட்டு டிவி இருக்குது, மொபைலில் நெட் இருக்குது, வைஃபை கனெக்ஷன் இருக்குது, எல்லாம் பண்ணிக்கலாம், ஆனால் எல்லா வசதியும் இருக்குது, வீட்டுக்குள்ள ஒரு பாத்ரூம் இருக்குது, நடக்க தேவையில்லை, எல்லாமே கை கட்டுற தூரத்தில் வச்சுட்டு எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க. இப்படி தனிமையிலே இருந்து 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 அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, யோசிக்கிற இது வந்து கம்மியாயிடுச்சு. நான் ஏதாவது ஒன்று கேட்டால் பயங்கரமாக கோவம் வரும். என்றைக்காவது லஞ்ச் பிரேக்கில் கூப்பிட்டு சாப்பிட்டீங்களா டாடி என்ன அப்படின்னு, சாப்பிட்டீங்களாவா ஏன்னா சாப்பிடலாம் நீ வந்து சாப்பாடு போட போறிய அப்படிம்பார். நான் என்ன கேட்டுட்டேன், சாப்பிட்டீங்களான்னு தானே கேட்டேன் அப்படிம்ப. ஏன்னா அவங்களுக்கு அந்த 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 சோலோனஸ், அவங்களுக்கு வந்து அதை தாங்கிக்கவே முடியாது, அந்த கோவம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 to 75 மேலே ஒரு பெரியவங்களை ஹேண்டில் பண்ணுறது ஒரு ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி. மென்டலாக வீக்காக வீக்காக என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு நிறைய மறந்து போகுது, யார் பார்த்தாலும் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கடைசியாக ஒரு 4 நாள் ரம்ஜான் லீவில் சாட்டர்டே சண்டேஸில் வந்து போய் 4 நாள் வந்துட்டு, சரி அவருக்கு அங்கிருந்தால் தானே அந்த மாதிரி இருக்குது, நம்ம வீட்டில் வந்து 4 நாள் வச்சுருக்கலாம்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன். பட் 4 நாள் அவர் ரெக்கவர் ஆகிட்டார். ஏன்னா அந்த அட்மாஸ்ஃபியர், அவரோட வீடு, அவர் வாங்கின அந்த வீட்டில் அவர் தங்கியிருக்கும்போது அவர் கம்ப்ளீட்லி ஹீஸ் பிகம் நார்மல். ஏன்னா இப்போ அங்கே இருக்கும்போது அங்கே இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. இப்போ அது வந்து 15-20 வருஷமாக குடியிருந்தது, யார் சாயந்தரத்தில் வருவாங்க, வெளில சேர் போட்டு உட்காந்துருந்தா 4 பேர் பேசுவாங்க, அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்ன சார் பண்ணுறீங்க, மென்ஷன்லாம் வந்துருச்சா, இல்லை டி அடுத்தது எப்போ ஏறுறது, ஏதாவது ஒன்று கேட்டுவாங்க, அவங்களுக்கு அது போதும். அந்த மாதிரி ஒரு டாக்டிவ்னஸ் வேணும். அப்படி இல்லாமல் போய் 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 என்னாச்சுன்னா, இந்த 4 மாதத்துலேயே அவர் எவ்வளவு இல்லானார், எவ்வளவு வந்து டவுன் ஆனாருங்கிறத நான் கண் கூட பார்த்தேன். இப்போ என்னாச்சுன்னா, என் அக்கா வந்துட்டு வேணா அப்பாவுக்காக நான் ஷிஃப்ட் ஆகி 2 மாதம் நம்ம வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லி வர்ற அளவுக்கு சிச்சுவேஷன் மாறிடுச்சு. ஏன்னா எங்களால் அவரை விட முடியாது. ஸோ ஒரு 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 வயசானவங்க அந்த தனிமையை வந்துட்டு அவங்களுக்கு அவங்க அவங்க வந்துட்டு என்ன சொல்லு கொல்லும், தனிமை வந்து பயங்கரமாக கொல்லும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்துட்டு அம்பையோட இந்த பச்சை இந்த சாகித்ய அகாடமி பச்சை கழுத்து கொண்ட சாரி பச்சை கசிவப்பு கழுத்து கொண்ட நிறம் கொண்ட பச்சை பறவை அதை வந்துட்டு பேசியிருந்தேன். அதில் இருக்க நிறைய கதைகள் வந்துட்டு அந்த மாதிரி வயோதிகத்தில் இருக்கிறவங்களோட கதைகள் தான். அப்போ நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், ஒரு ஒரு பெரியவங்க இருக்காங்க நம்ம வீட்டில் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். அதாவது நீங்கள் வயசாகிடுச்சு, நீங்கள் வந்துட்டு ஒரு பெரியவங்களாயிட்டீங்க, நீங்கள் வந்து இனிமேல் வந்து ரெஸ்ட் எடுங்க, இல்லை கோயில் குளம் போயிட்டு வாங்க, இல்லைன்னா வாக்கிங் போங்க, கம்மியாக சாப்பிடுங்க, சுகர் எடுத்துக்காதீங்க அப்படின்னு நீங்கள் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்காதீங்க. கிவ் தம் ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸை அவங்கள ஃபில் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லி. அதாவது நீங்கள் ஒரு அவர்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கணும், நம்ம வயசானவங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு என்ன நம்ம சாப்பாடு போட்டால் போதும் அவர் பாட்டு வீட்டில் இருப்பார் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவர் செலவே பண்ணலைன்னாலும் அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுங்க. அந்த பணத்தை அவர் வாசிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா புக்காக வாசிக்கட்டும், சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்கா தேட்டர் தேட்டராக போகட்டும், எங்கேயாவது போகணுன்னு விருப்பப்படுறீங்களா தாராளமாக போயிட்டு வாங்க, கூட நாங்கள் வரணுமா வரோம், வரல தனியாக போகணுன்னு விருப்பப்படுறீங்களா போயிட்டு வாங்க. அந்த ஸ்பேஸை கொடுக்கணும், அதுக்கான வசதியை கொடுக்கணும், அந்த ஸ்பேஸை அவங்களவே ஃபில் பண்ண வைக்கணுமே தவிர நீங்கள் அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதாதீங்க. அதை வந்துட்டு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அவங்க வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அப்பா என் பொண்ணு வந்து வாங்கி கொடுத்துருக்கா, என் பொண்ணு வந்துட்டு இது செஞ்சு கொடுத்துருக்கா, எனக்கு இந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கா, பாரு என் பெரிய பொண்ணு வீடு வந்து வசதியாக இருக்குது, நாங்கள் போய் இருக்கிறேன்னு எவ்வளவு தான் அவர் எங்கள் அப்பா வீட்டில் வந்துட்டு வீட்டை விட்டு இறங்கி பின்கட்டுக்கு போய் தான் பாத்ரூம் போகணும், பெரியவர் இறங்கி நடக்கும்போது விழுந்துருவாருன்னு பயந்து தான் நாங்கள் வந்து அங்கே விட்டமே தவிர பிறந்தும் கிடையாது. அவருக்கு நாங்கள் வசதி கொடுத்ததான் நினச்சோம், பட் நாங்கள் கொடுத்தது வசதி கிடையாது, அது கிடையாது. அவருக்கு எங்கே உயிரோட்டமான ஒரு இடம் இருக்கோ, எங்கே அவர் அவராக இருக்க விரும்புகிறாரோ அந்த இடத்துல நம்ம இருக்க வைக்கிறது மட்டும்தான் நம்ம வந்து அவருக்கு நம்ம கொடுக்குற வந்துட்டு ஒரு நியாயம். அதுதான் வந்துட்டு அதுதான் செய்யணும். இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு மிடில் ஏஜஸ் தான், சின்ன பசங்க வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்க. ஸோ நம்ம எல்லோரும் அம்மா அப்பா அம்மாவை வந்து பார்த்துருப்போம். நம்ம வந்துட்டு இல்லை கோயில் கூட போயிட்டு வரீங்களா, இப்படி பாருங்களா, இப்படி பண்ணிங்களா சொல்லி உங்களுக்கு என்ன செய்ய இஷ்டம் இருக்கோ செய்யுங்க. நீங்கள் வயசாகிடுச்சு, என் குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டில் இருங்க அப்படின்னு எதையும் அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் க்ளோஸாக கொடுக்காதீங்க, அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. பசங்களை பார்க்கணுன்னா நீங்கள் பாருங்கள், இல்லை நீங்கள் பார்க்கலையா உங்களுக்கு இதுதான் செய்ய விருப்பமா, இல்லை உங்கள் வீட்டில் தான் நம்மளோட பழைய வீட்டில் தான் இருக்க விருப்பமா, இங்கே போங்க அங்கே இருங்க அப்படின்னு அவங்கள விட்டுருங்க. ஏன்னா நம்ம பசங்களை வந்துட்டு நாம தான் பார்த்துக்கணும், பெத்தோம் நம்மளோட பொறுப்பு அவங்க, அவங்க நம்மளுக்கு உதவி செய்யலாமே தவிர அந்த பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்துடக்கூடாது. ஃபினான்ஷியலி நம்ம நிறைய வீக்காக இருக்கும், நம்மளுக்கு நம்ம 2 பேர் வேலைக்கு ஓடுறோம், குழந்தைங்க அவங்க பார்த்துக்கிறது நம்மளுக்கு உதவி தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நம்ம குழந்தைங்களை வளர்க்குற நம்ம பொறுப்பை அவங்கக்கிட்ட மொத்தமாக கொடுத்துட்டு நம்ம பணத்துக்கு பின்னால் ஓடி அவங்க நிம்மதியும் கெட்டு நாமளும் நம்ம குழந்தைங்களை முழுசாக வளர்க்காம அது ஒரு மாதிரி எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விடையே இல்லாத மாதிரி போயிடும்.
இவரோட மனைவி இருந்த வரைக்கும் நிச்சயமாக, அதாவது இப்போ கதைக்கு வரேன், இவரோட மனைவி இருந்த வரைக்கும் நிச்சயமாக இவர் வந்து இந்தளவுக்கு இருந்திருக்க போகிறது கிடையாது. அவரோட மனைவி போனதுக்கப்புறமா தான் அவரோட அந்த தனிமை ஆக்கப்பட்டுருக்கும். ஏன்னா இதை நான் கண்கூட என் வீட்டில் பார்த்துட்ருக்கேன். இந்த 1.5 வருஷத்தில் என் அம்மா போனதுக்கப்புறம் என் அப்பா என்ன ஆனார், கிட்டத்தட்ட 49 வருஷம் திருமண வாழ்க்கை. அப்போ எந்த அளவுக்கு அவங்க இருந்திருப்பாங்க, நான் ஒன்றும் அவ்வளோ அந்யூன்யமாக இல்லைனாலும் 49 வருஷமும் எங்கள் அப்பா வந்துட்டு காஷ்மீருக்கு போனாலும் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு தான் போவார், அசாமுக்கு போனாலும் அம்மாவை கூட்டிகிட்டு தான் போவார், எங்கே போனாலும் அம்மாவோட தான் போவாங்க. ஸோ அப்படி கூடவே தெரிஞ்ச ஒரு ஜீவன் இல்லை. நாங்கள் என்ன தான் அவரை வந்துட்டு தங்கத்தட்டில் வச்சு தாங்கினாலும் அவரால் அந்த ஃப்ரீடமை உணரவே முடியறதில்லை. அப்போ நம்ம அந்த பெரியவங்களுக்கு நம்ம கொடுக்கறது பேசணும். பேசுறதுன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, பேச விட்டு வேடிக்கைப்போம். அப்படி அவங்க பேசும்போது அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம ஒரு வழியை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்தா போதும். நீங்கள் ஒன்றும் ஆர்கிடெக்சர் கிடையாது, அவங்களுக்கு வடிவமைச்செல்லாம் கொடுக்க வேணாம், வழியை மட்டும் கொடுங்க, அவங்க அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கிட்டோம். ரெஸ்ட் ஆஃப் லைஃப் அவங்க ஓடிட்டாங்க, சம்பாரிச்சிட்டாங்க, நம்மளை வளர்த்திட்டாங்க, நம்மளை ஒரு இடத்துல உட்காத்தி வச்சுட்டாங்க, எல்லாம் ஓகே. அந்த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யணும். இந்த பெரியவர் குடித்தார், அவருக்கு வந்துட்டு அவரோட அந்த தனிமையில் அந்த தனிமையை போக்கிக்கவோ இல்லை அவருக்கு வேறு ஏதாவது துக்கமும் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த கதையை வந்துட்டு முன்னாடியும் எதுவும் கிடையாது, இதுக்கு அவர் இறந்ததுக்கப்புறம் பின்னாலே எந்த கதையும் கிடையாது. இது பேர் தெரியல, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் யாருமே பேசலை அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட விஷயமாக இருக்கே தவிர, அதாவது அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுறது கூட கிடையாது, சொந்தக்காரங்களுக்கே அவரோட பேர் தெரியல. அப்படிங்கும்போது எந்த மாதிரியான சமூகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ நம்ம பேசுறது தான் வந்து அவங்களுக்கு அதிகபட்சம் கொடுக்குற ஒரு ஒரு ஆறுதல். அதுக்கப்புறமா அதிலிருந்து அவங்களோட அவங்க என்ன பண்ணணுங்கிறது அவங்களே யோசிச்சுப்பாங்க, அவங்களே செஞ்சுக்குவாங்க. இவ்வளோ தான் நம்ம கொடுக்குமே தவிர, இதுலேருந்து நான் யோசிச்சது அது மட்டும்தான். இந்த 4 நாள் அப்பாவை பார்த்துட்டு வந்து இந்த கதையை நான் திரும்பி வாசிக்கும் போது என்ன, நான் திரும்ப திரும்ப அப்பாவே நம்மக்கிட்ட வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி கோபாலகிருஷ்ணன் சாரோட படைப்புகளையும் வந்துட்டு நான் தேடி நிறையா பார்த்தேன். நிச்சயமாக வந்துட்டு வாசிக்க வேண்டிய என்ன சொல்கிறதுன்னா, வாசித்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ரைட்டர் எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கிறாரு, கோயம்புத்தூர். அதுவே எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் பார்த்த அதுவும் கோயம்புத்தூருங்கிறத விடவே என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார், அதுவே எனக்கு தெரியாமல் இருந்திருக்குது. ஓகே, ரொம்ப சந்தோஷம் இந்த கதையை சொன்னதுக்கு. ஹோப் யூ லைக் இட். தேங்க்ஸ்.